ஐக்கிய அரபு அமீரகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் அமீரகத்தில் தொற்று வைரசற்கு எதிரான தற்போது தடுப்பூசியை பெண்களும் துபாய் சுகாதார ஆணையம் அறிவித்துள்ளது முழுவதும் உள்ள அனைத்து டிஹெச்இ தடுப்பூசி மையங்களுக்கும் நேற்று முதல் கற்பிணி பெண்களுக்கான தடுப்பூசியை வழங்க தொடங்கியுள்ளது மேலும் இந்த தடுப்பூசிகளை பெற டிஹெச்இ யின் ஸ்மார்ட் அப்ளிகேஷன் அல்லது ஜீரோ த்ரீ ஃபோர் டூவில் டிஹெச்இ வாட்ஸ்அப் மூலம் அப்பாயின்மெண்ட் முன்பதிவுகளை பெறுவது அவசியமாக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி திட்டமிடப்பட்ட ஒரு மூல அபாய திட்டத்தின்படி துபாயில் தடுப்பூசி பெற தகுதியான அனைத்து சமூக பிரிவுகளின் எண்ணிக்கையை ஆணையம் தொடர்ந்து விரிவுபடுத்தி வருவதாகவும் மேலும் இவர்களுக்கு தடுப்பூசியின் இரண்டு டோஸ்களும் வழங்கப்படும் மற்றும் கற்பத்தின் முதல் பதிமூன்று வாரங்களுக்கு பிறகு தடுப்பூசி எடுக்க வேண்டும் என்று மருத்துவமனை அதிகாரிகள் பரிந்துரை செய்து வருகிறார்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான லத்திஃபா மருத்துவமனையின் தலைமை நிர்வாகி டாக்டர் முனா அவர்கள் இதனை தெரிவித்துள்ளார் தற்போது தடுப்பூசி பிரச்சாரத்தில் கர்ப்பிணி பெண்களை சேர்த்து நோய் தொற்றின் அபாயத்திலிருந்து அவர்களை காப்பாற்றும் மற்றும் சமூகத்தில் ஒட்டுமொத்த பாதுகாப்பை மேம்படுத்தும் என்றும் தொற்று வைரசை எதிர்ப்பதில் தடுப்பூசி திட்டம் முக்கிய படியாகும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் துபாயில் வசிக்கும் கர்ப்பிணி பெண்களும் தடுப்பூசி போடுவதற்கு தேவையான பைசர் பயோ பயோஎன்டெக் தடுப்பூசியின் தேவையான அளவை டிஹெச்இ ஒதுக்கியுள்ளது தடுப்பூசி எடுப்பதற்கு முன்பு கர்ப்பிணி பெண்கள் அதில் குறிப்பாக உடல்நிலை பிரச்சினை உள்ளவர்கள் தங்கள் கற்பத்தை கண்காணித்து வரும் சிறப்பு மருத்துவரை அணுக வேண்டும் என்று டாக்டர் கூறியுள்ளார்கள் துபாய் சர்வதேச விமான நிலையத்தில் கண்காணிப்பு பணியின் போது பயணியின் கடிகாரத்தை திருடிய ஊழியர் மீதான வழக்கு இன்று துபாய் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது கடந்த மே மாதம் அமெரிக்காவிலிருந்து துபாய் வந்த பயணியிடம் இருந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்து கிராம்ஸ் மதிப்புள்ள கடிகாரத்தை ஆப்பிரிக்காவை சேர்ந்த இருபத்தி ஆறு வயது பணியாளர் திருடி உள்ளார் தொழிலதிபரான அந்த பெண் பயணியிடம் பணிபுரியும் பணியாளர் ஒருவர் ஆப்பிரிக்கா இளைஞர் கைக்கடிகாரத்தை கடிகாரத்தை திருடுவதை பார்த்திருக்கிறார் இது குறித்து அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது இது குறித்து பணியாளர் குற்றம் சாற்றியதை அடுத்து காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளார் காவல்துறையில் விசாரணையில் இளைஞர் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டார் தனது சொந்த உபயோகத்திற்காக வாட்சி திருடியதாக அந்த நபர் காவல்துறையிடம் தெரிவித்துள்ளார் துபாயில் ஆறு மாதம் நடைபெற இருக்கும் உலகின் மிகப்பெரிய கண்காட்சியான துபாய் எக்ஸ்போ வரும் அக்டோபர் ஒன்றாம் தேதி துவங்கி அடுத்த வருடம் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் இருக்கிறது இதற்கான கவுண்டவுன்களை கடந்த வாரம் துபாயின் ஆட்சியாளர் பெரும் மதிப்பிற்குரிய ஷேக் முகமத் பின் அல் மக்தும் அவர்கள் துவங்கி வைத்துள்ளார் இந்நிலையில் இங்கு அமைக்கப்பட்டுள்ள துபாய்க்கான பகுதிக்குள் நுழைய மக்கள் தடுப்பூசி எடுத்திருக்க வேண்டும் என்று கட்டாயமில்லை என துபாய் எக்ஸ்போவின் இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போதைய நிலவரப்படி எக்ஸ்போ தளத்திற்கு வரும் பார்வையாளர்கள் தடுப்பூசி எடுத்துக்கொண்ட ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டிய அவசியமில்லை என்றும் இருப்பினும் அனைவரையும் நாங்கள் தடுப்பூசி எடுத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்துகிறோம் என்றும் கூறியுள்ளது முகக்கவசம் மனிதர்கள் கைகளை அடிக்கடி கழுவுதல் மற்றும் சமூக இடைவெளியை கடைபிடித்தல் ஆகிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மக்கள் பின்பற்ற வேண்டும் என துபாய் எக்ஸ்போ தளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அமீரகத்திற்குள் நுழைய அரசு விதித்திருக்கும் புதுப்பிக்கப்பட்ட விதிமுறைகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள துபாய் எக்ஸ்போ தளத்தில் பார்வையிடுமாறு அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது அமீரகத்தில் ஒரு கிராம் டுவெண்ட்டி டூ கேரட் தங்கத்தின் விலையானது கிராம்ஸாக இருக்கிறது அமீரகத்தில் ஒரு கிராம் கேரட் தங்கத்தின் விலையானது பதினைந்து கிராம்ஸாக இருக்கிறது அமீரகத்தில் ஒரு கிராம் வெள்ளியானது மூன்று புள்ளி முப்பத்தைந்து இருக்கிறது அமீரகத்தில் உள்ள ஒரு ஆனது இந்திய மதிப்பிற்கு இன்றைய நிலவரப்படி இருபது ரூபாய் பத்து காசாக இருக்கிறது அதேபோல் அமீரகத்தில் உள்ள ஒரு திராம்சானது ஸ்ரீலங்கா மதிப்பிற்கு ஐம்பத்தி நான்கு ரூபாய் தொண்ணூத்தி மூன்று காசாக இருக்கிறது அமீரகத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதியதாக விளக்குகள் பதிவாகியுள்ளது இங்கு மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆறு லட்சத்தி முப்பத்தி ஒன்றாயிரத்தி நூற்றி அறுபதாக இருக்கிறது இன்று மட்டும் புதியதாக இரண்டாயிரத்தி நூற்றி ஐந்து பேர் குணமடைந்து வீட்டிற்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் இங்கு மொத்தமாக குணமடைந்தவர்களின் ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி பதினொன்றாக ஆக இருக்கிறது இன்று மட்டும் ஐந்து பேர் மரணம் அடைந்ததாகவும் எண்ணிக்கை ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழாக ஆக இருக்கிறது என்று அமீரகத்தின் பொது சுகாதார அமைச்சகம் தெரிவித்து இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க